மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பவர் பாயிண்ட்ல சில அனிமேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம அந்த பவர் பாயிண்டை யூஸ் பண்ணாம அனிமேஷனுக்காகவும் நம்ம வந்து அதிகமாகவும் இந்த எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம், புதுசு புதுசாக பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, சூரிய கிரகணம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த அந்த எஃபெக்டை நம்ம இங்கே வந்து எப்படி ஒரு ஒரு அனிமேஷனில் எப்படி ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஃப்ளாஷு, ஸ்டுடியோ மேக்ஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம இங்கே பவர் பாயிண்ட்டில் நம்ம ஈஸியாக நம்மளோட எஃபெக்டே யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, பிளாங்க் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகு என்னென்னா, எனக்கு வந்து ஒரு பிளாங்காக ஒரு ஸ்லைடு போதும் அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்னா, நம்மளோட ஹோமில் லே அவுட்டில் போயிட்டு பிளாங்க் அப்படிங்கிற லே அவுட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைட்டிலெலாம் வர்றது இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூரிய கிரகணம் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டர் ஷேப்பில் ஒரு இது, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு என்ன செய்கிறோம்னா, இன்செட்டில் போயிட்டு, ஸோ ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஷேப்ஸில் நான் சர்க்கிள் எடுத்துடுறேன். சர்க்கிள் எடுத்த பிறகு நான் கரெக்டாக சர்க்கிள் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணி முடித்தோன்னே என்ன செய்யணும் அப்படின்னா, இதோட எஃபெக்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம வந்து கொஞ்சம் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா, இங்கே போயிட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னா, இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபார்மட் ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஃபார்மட் ஷேப்பில் போயிட்டீங்க அப்படின்னா, இதில் நிறையா வந்து ஆப்ஜெக்ட் என்னென்னா ஃபில் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, கிரேடியன்ட் ஃபில் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ கிரேடியன்ட் ஃபில்ல வந்து நம்ம வந்து ஒரு சன்னுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ரேடியல் மாற்றிட்டு, ரேடியலில் மாற்றின பிறகு ஸோ எல்லோயூஸாக இருக்க மாதிரி நான் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறத வந்து கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும். ஸோ நான் இப்போ என்னென்னா ரேடியல் மாற்றிக்கிறேன், டைரக்ஷன் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ கிரேடியங்கள் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஷேப்ஸோட அவுட்லைனை வந்து கொடுக்காமட்டுறேன். தென் இதில் என்னென்னா, இந்த ஷேடோவில் போயிட்டு உங்களுக்கு அந்த ஷேடோ நீங்கள் கொடுத்துக்குங்க. கொஞ்சம் அவுட்லைன் உங்களுக்கு எந்த மாதிரி லுக்கு வேணுமோ அந்த மாதிரி அவுட்லைன் லுக்குன்னா அவுட்லைன், இல்லைன்னா ஒன் சைடு இருக்கணும்னா ஒன் சைடு. ஸோ இது உங்களோட விஷயம். ப்ளர் ஆகுது, ப்ளர் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த இதுக்கு ஆங்கிள் மாற்றுறது, எந்த பக்கம் ரொட்டேஷன் உங்களுக்கு வேணுமோ. ஸோ இந்த பக்கம் நான் வந்து இந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறனால நான் இங்கே இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ரைட் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து கிரகணம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் என்ன செய்கிறேன்னா, லைட்ஸாக இப்போ ஸ்டார்ட் ஆகிற பொசிஷன் மட்டும் வச்சிடுறேன், விட்டுறோம். தென் என்ன, 3D ஃபார்மட். ஸோ 3D ஃபார்மெட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே உள்ள ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஜஸ்ட் அதாவது பாட்டம் சைடும் அண்டு டாப் சைடும் நம்ம மாற்றிடுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து ஒரு 150 கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் மாறுறது. ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கிறது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன்.
லைட்டிங் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த எஃபெக்டை நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கிங்க. ஜஸ்ட் நான் வந்து அந்த பிளாக்கிஸாக இருக்க கலர் வந்து போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். சரி ஓகே இது நைஸ், இது ஓகே ஒரு ஓரளவுக்கு மேட்சாக இருக்கும். ஸோ ஓகே நம்ம பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோ ட்ரான்ஸ்பரன்சியை லைட்டாக கம்மி பண்ணிட்டால் அந்த ரெட்டிஸ் கலர் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி பிரைட்னஸ்ஸை நான் கம்மி பண்ணிடுறேன் லைட்டாக. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு அந்த லுக் ஒரு எக்ஸாக்டாக கிடைக்கிற மாதிரி வரும். ஸோ இது நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நம்ம பண்ணியாச்சு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே ஷேப்ஸை காப்பி பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் சி கொடுத்துருக்கேன், இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்குங்க. தென் ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதே ஆப்ஜெக்ட் திரும்ப வந்துடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு நேரம் எடுக்க மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்த பிறகு என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதில் போயிட்டு மறுபடியும் 3D ஃபார்மெட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி லைட்டாக சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சுன்னா உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு சிம்பிள் வே சொல்லிடுறேன். ஜஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஃபில்லிங்கில் சாலிடு ஃபில்லுங்கிறதுல போயிருங்க. ஃபில் போயிட்டு இந்த ஒயிட்டுங்கிறத பிளாக்காக மாற்றிட்டு அதோட ட்ரான்ஸ்பரன்சியை ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்லைனில் வர்றதுனால என்ன பண்ணுறோம்னா அதை எடுத்துருவோம். ஜஸ்ட் ஓகே இதே ஆப்ஜெக்டை நம்ம என்ன செய்யறேன்னா காப்பி பண்ணி அதாவது ரைட் கிளிக் பண்ணுங்க, காப்பிங்கிறத கொடுத்துருங்க, மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம பிளாக்காக மாற்றியும் நம்ம ஒன்று செய்யலாம். இல்லை அப்படின்னா அகெயின் நான் வந்து இன்செர்ட்டில் போயிட்டு மறுபடியும் ஒரு சர்க்கிள்ங்கிற ஷேப்பை எடுத்துட்டு மறுபடியும் ட்ரா பண்ணுறேன். அதே அளவுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ மேலே ஓவர்லாப் பண்ணிவிட்டு நான் அந்த ஷேப்ஸ் அந்த அளவுக்கு எடுக்கிறதா வச்சுக்கிறேன். ஸோ நான் வச்சுட்டு இதை என்ன செய்கிறேன் அப்படின்னா பிளாக்காக மாற்றிக்கிறேன். இதோட அவுட்லைனையும் நான் எடுத்து விட்றேன். ஜஸ்ட் அவுட்லைன் எடுத்துட்டு இது லைட்டாக உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் வந்து ஒரு பளபளப்பாக அந்த ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் நம்ம ஏற்கனவே இந்த 3D ரொட்டேஷன் எடுத்தது தான். ஸோ 3D ரொட்டேஷனில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை மட்டும் கொடுத்துக்குங்க. தென் ஒரு இங்கே வந்து ஒரு 100 இங்கே வந்து ஒரு 100 பாயிண்ட் வித் இதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க புரிஞ்சு போச்சு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை மட்டும் நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்லைடோட இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பேக்ரவுண்ட் போயிருங்க. ஃபார்மட் பேக்ரவுண்ட் போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பிளாக் கலராக மாற்றிக்கிங்க. ஸோ உங்களுக்கு சாரி பிளாக் கலராக மாற்றிடுங்க. மாற்றினா உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து இந்த சைட்லேருந்து வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஸ்டார்டிங் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன செய்கிறீங்கன்னா ஜஸ்ட் அனிமேஷனுங்கிறதுல போயிட்டு ஆட் அனிமேஷன் உள்ள லைன் அனிமேஷன் இருக்கும். ஸோ அந்த லைனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆரோ வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம். இந்த இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருங்க. ஜஸ்ட் கொடுத்துட்டு நம்ம அந்த டூரேஷனை வந்து ஒரு நான் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோவாக வேணுமோ அந்த டூரேஷனை வந்து அதிகமாக படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் கிடைக்கும். ஸோ வச்சுட்டு ஜஸ்ட் நான் வந்து என்ன செய்கிறேன்னா இங்கேயே நீங்கள் வந்து ப்ளே அந்த அனிமேஷன் பேனை ஓப்பன் பண்ணிட்டு இந்த அனிமேஷன் பேனை ஓப்பன் பண்ணினா அந்த வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த மூமெண்ட் தெரியும்.
ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ட்ரான்சிஷனில் போயிட்டு இந்த ஆன் மவுஸ் கிளிக் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஆஃப்டர் அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸோ ஆஃப்டருங்கிறதுல ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. செகண்ட் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுத்தாலும் சரி, இல்லை நார்மலாக எஃப்ஐ கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதாக இருக்குது பாருங்கள், ஸ்லைட் ஷோ வந்து எப்படி போகிறது அப்படின்னா ஃப்ரம் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்டார்டிங்லேருந்து இந்த கரண்ட் ஸ்லைட்லேருந்து போகணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப்ஐ, இல்லை அப்படின்னா நார்மலாக போகணும்னா ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங்னா எஃப்ஃபைவை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து கொடுத்துருக்கேன், ஸ்லோவாக கொடுத்துருக்கனால மெதுவாக வருது உங்களுக்கு. ஸோ வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடும். ஸோ ஒரு சூரிய கிரகணம் எஃபெக்ட் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகே வியர்ஸ், இதே மாதிரி